பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரகு, ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க கேசரி அல்வா, சாப்பிடுங்க. எதுக்கு இப்ப ஸ்வீட்டு? என்னங்க காரணத்தோட தான் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? தோணுச்சு, செஞ்சு சாப்பிட்டேன். எல்லாருக்கும் கொடுத்த, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முதல் குழந்தைய பிளான் பண்ணில தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முதல் குழந்தைய நிறைய பேர் தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தையே பிறக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, எடுத்துக்கோங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ நினைச்சா ஸ்வீட் சாப்பிடுவ, நினைச்சா மாத்திரை சாப்பிடுவ. ஊர்ல கல்யாணம் ஆன ஒரு வருஷத்துல அவன் குழந்தைய பெத்துக்கிட்டு லட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடா, நாள் கணக்குல மாச கணக்குல மாத்திரைய தின்னுகிட்டு உனக்கு நீயே ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்கியா? உன்னெல்லாம் போய் கல்யாணம் பண்ண பாரு, எனக்கு விச வைக்கணடி. முதல்ல குழந்தைய பெத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல, கேசரி அல்வா கேக்குதா? ரகு, ஏன்டா இப்படி பேசுற? டேய், இது வீடுடா. என்னமோ ரோட்ல போறவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுற. அதுகிட்ட ஏண்டா, வீடுன்னு இருந்தா ஸ்வீட் ஏதாவது செய்யத்தான் செய்வாங்க. உனக்கு ஆபீஸ்ல ஏதாவது கோபம் இருந்தா அதை அங்கேயே விட்டுடுவாடா, இங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட காட்டாத. அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. இவ திமிர் பிடிச்சவப்பா, ஸ்வீட் கொடுக்கறானா ஸ்வீட். ரகு, வர வர நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இது ஒரு பொண்ணு கிட்ட பேசுற பேச்சா? ஏதோ அந்த காலத்து ஆளுங்க மாதிரி பொம்பளைங்கன்னா குழந்தை பெத்துக்கிற மிஷன் நினைச்சிட்டீங்களா? உங்களுக்கு குழந்தை பெத்து கொடுக்கறதுக்கு தான் இவ இந்த வீட்டுக்கு வந்தாளா? ஏதோ ஒரு சூழ்நிலையில பூர்ணிக்கு குறை வந்துருச்சு, அதுக்கு நீங்க இவ்வளவு பேசுறீங்க. ஒருவேளை உங்க மேல குறை இருந்து பூர்ணி இப்படி பேசினா நீங்க தாங்கிப்பீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், இவளுக்கு ஒரு நியாயமா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், எல்லாரும் முன்னாடியும் அவளை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. குழந்தை இல்லனா என்ன ரகு? ஒரு குழந்தை இல்லனா இந்த உலகம் என்ன அழிஞ்சு போயிடுமா? ஏதோ அவளுக்கு தெரியல, டேப்லெட் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டா. நாட்டுல எல்லாரும் தெரிஞ்சா தப்பு பண்றாங்க, தெரியாம தானே பண்றாங்க. அதுக்காக அதையே குத்தி காட்டிக்கிட்டு இருந்தா எப்படி? கொலை பண்ணவன கூட உள்ள போட்டு ஜெயில மட்டும்தான் தண்டிப்பாங்க. நீங்க என்னடா, உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் இவளை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல இவ குழந்தை பெத்துக்கிற மிஷினுங்கிற தாட்ட விடுங்க, உங்க வைஃபா நினைச்சு பேசுங்க. எப்போ பார்த்தாலும் இவங்க கூட பிரச்சனையாவே இருக்கு. விடு செவந்தி, அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனைனா பேசி தீத்துக்குவாங்க. நீ ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? இல்ல பாட்டி, இது என்ன நியாயம்? நம்ம வீட்ல இத்தனை குழந்தைங்க இருக்காங்க, நாம இத்தனை பேர் இருக்கோம், அவளை நம்ம கண்ணு முன்னாடியே ரகு அப்படி திட்டலாமா? நாம எல்லாரும் அதை பாத்துக்கிட்டே இருந்தா அந்த பாவம் நமக்கும் தானே வந்து சேரும். சரி விடு, நீ போய் உன் வேலையை பாரு, போ.